ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கான ஒரு ஆயில் ஃப்ரீ ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னா, வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, காலிஃப்ளவர், ப்ராக்கலி, அந்த மாதிரி கேப்சிகம், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். சுடுதண்ணியில் அந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு வேக வைக்க வேணாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். இட்லி வெந்துட்டு இருக்க டயத்தில் இதில் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து ஊற வைக்க போகிறேன். ஊற வச்ச முந்திரியை வந்து மிக்சியில் எடுத்திருக்கேன் ஜாரில். இது எதுக்காகனா, மேலே டாப்பிங்ஸ்க்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு சுடுதண்ணியில் ஊற வச்சா போதும். இது கூட கொஞ்சமாக பெப்பர், இதில் சால்ட் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸ்க்காக கேஷ்யூ, சால்ட், பெப்பர்லாம் அரைச்சி வச்சுருந்ததை வந்து இது மேலே வந்து சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்படி இல்லைனா வந்து லெமன் ஜூஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். சார், லெமன் ஜூஸோட சால்ட்டு, பெப்பரு சேர்த்து கூட ரெடி பண்ணிக்கலாம். இது மார்னிங்க்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.